ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெயின்போ ஹெல்தி குக்கிங். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது உதிரியான ராகி உப்மா. ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு 1.5 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். இது பேக்கெட் மாவு தான். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மாவு எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் துருவின தேங்காய் ஒரு 2 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். அப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிணைஞ்சிக்கலாம். தேங்காய் பூவை இப்போ போட்டு பிணைந்ததுனால அதில் உள்ள டேஸ்ட்டெல்லாம் நல்லா அந்த மாவில் இறங்கும். அதில் உள்ள தேங்காய் பாலெல்லாம் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைஞ்சி நல்ல ஒரு புட்டு மாவு பக்கத்துக்கு பிணைஞ்சிக்கோங்க. பார்க்க உதிரியாக இருக்கணும், ஆனால் உருட்டி பார்த்தா உருட்டை வரணும், அவ்வளோதான். அதுதான் இதோட பக்குவம். இனிமே இதை ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 to 7 நிமிஷம் வரைக்கும் அவிச்சாலே போதும். இதோட துருவின தேங்காயும் அது மேலே போட்டு விட்டு நம்ம வேக விட்டுடலாம். தேங்காயை வேக வைக்க வேண்டாம், கடைசியில் போட்டுக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கலாம் நினைக்கவங்க அப்பவும் போட்டுக்கலாம், இப்போ போடாமல். இப்போ வெந்துருச்சு, எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு இனிமேல் தாளிச்சுக்கோங்க. இல்லை எண்ணெய் ஊற்றி உளுந்தம்பருப்பு கடுகு போட்டு தாளிச்சுக்கலாம். ஒரு பச்சை மிளகா, ஒரு வரமிளகா ரெண்டுமே போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பாதி கட் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு நிறைய வெங்காயம் போட்டது பிடிக்கும்னா இங்கே நிறைய போட்டுக்கலாம். இது ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஓரளவு வதங்கினாலே போதும். இப்போ உப்பு போட தேவையில்லை, நம்ம மாவில் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். வதக்கிட்டு அவிச்சு வச்சதை இல்லை போட்டுடலாம். இந்த தாளிசத்தோட இது ராகி நல்லா மிக்ஸ் ஆக உள்ள அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 1/2 நிமிஷம் மட்டும் மூடி வச்சுட்டு நல்ல சூடெல்லாம் நல்ல ஈவனாக வர்ற அளவுக்கு நல்லா ஒரு 1/2 நிமிஷம் மட்டும் மூடி வச்சு எடுத்துடலாம். ரொம்ப நேரம் வைக்கணும்னு தேவையில்லை. இனிமே அப்படியே சூடாக எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நாட்டு சக்கரை இல்லைன்னா சீனி போட்டு சாப்பிட்லாம், இல்லைனா உப்பு டேஸ்ட்டில் கூட அப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சினா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.